தமிழ் வணக்கம் சுழலும் உலகின் சூடான செய்திகள் சவுதியினுடைய இளவரசர் முகமது ஊடகவியலாளரை வெளியாக போகின்றது அந்த அறிக்கை ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு சொல்லும் செய்தி என்ன அமெரிக்கா மனித உரிமை கவுன்சிலில் மறுபடியும் சேர இருக்கின்றது இஸ்ரேல் போர்க்குற்றவாளி நாடு அமெரிக்காவும் கூட தான் என்று வந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள போகின்றதா அமெரிக்கா இவர்கள் இருவரும் போர்க்குற்றவாளிகள் என்றால் ஸ்ரீலங்கா நிரபராதியா பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் ஸ்ரீலங்கா சென்றதன் நோக்கம் என்ன அடுத்த கட்ட பிராந்திய அரசியல் என்ன யாரும் நினைக்காத திருப்பம் வருகின்றதா சீனாவினுடைய கனவுகள் நிறைவேறுமா இல்லை அது பகல் கனவாக மாறுமா நடைபெற்று சர்வதேச வியூகம் உலகத்தை இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்கு பின்னதாக இரு பெரும் கூறுகளாக பிரித்து கொண்டிருக்கின்றது ஒன்று வலப்பக்கம் இல்லை இடப்பக்கம் இரண்டுக்கும் இடையில் நிற்க முடியாத புதிய சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது இது குறித்த தகவல்களை உள்ளடக்கிய செய்தி தொகுப்பு சவுதி அரேபியாவை சேர்ந்தவரும் சவுதி அரச குடும்பத்திற்கு எதிரானவரும் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்று வாஷிங்டன் போஸ்ட் நிருபராக இருந்தவரும் துருக்கி இஸ்தான்புல் நகரில் இருக்கின்ற சவுதி தூதராலயத்தில் வைத்து கழுத்து திருகி கொல்லப்பட்டவருமாகிய ஜமால் காஸ்கோக்கி எவ்வாறு மரணமடைந்தார் இவர் படுகொலைக்கான உத்தரவை பிறப்பித்தது சவுதியினுடைய இளவரசர் முகமட் பின் சல்மானா இல்லையா அவர்தான் உத்தரவை பிறப்பித்தார் என்று சிஐஏ முன்னர் கூறியிருந்தது அந்த அறிக்கையை வெளியீடு செய்யக்கூடாது என்று முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தடுத்து வைத்திருந்தார் இப்பொழுது அந்த அறிக்கையை சிஐஏ வெளியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பேர் குறிப்பிடப்படாத நான்கு அதிகாரிகள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த அறிக்கையானது படுகொலைக்கான உத்தரவை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் வெளியிட்டார் என்கின்ற அதிர்ச்சி தகவலை வெளியிடுவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளன இதற்கு முன்னதாக சவுதி இளவரசருடன் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் தொலைபேசி வழியாக பேசுவார் என்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் ஜின் பாஸ்கி அவர்கள் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது வருங்காலங்களில் சவுதி இளவரசருடன் ஜோ பைடன் பேச மாட்டார் சவுதியினுடைய மன்னருடன் மட்டுமே பேசுவார் என்று கூறியிருப்பதானது இந்த படுகொலைக்கான உத்தரவை சவுதி இளவரசர் புறப்பித்திருக்கின்றார் என்ற உண்மை அம்பலத்திற்கு வரப்போகின்றது சொற்ப நேரத்தில் வருமா இல்லை பொறுத்திருந்து வருமா வினாடிகள் துடித்துக் கொண்டிருக்கின்றன சவுதி என்கின்ற உலகத்தின் மிக பெரும் பொருளாதார பலமிக்க நாட்டுக்கு எதிராகவே அமெரிக்கா வெளிப்படையாக திரும்பி இருப்பதானது உலகளாவிய ரீதியில் மனித உரிமை படுகொலைகளை செய்தவர்களை உலகம் இனிமேல் மன்னிக்கப் போவதில்லை என்பதற்கான முதல் பெரும் எச்சரிக்கையாக இருக்கின்றது ஆகவே போர்க்குற்றவாளிகள் தப்பிக்க முடியுமா என்பது சந்தேகமாகவே இருக்கின்றது இரண்டாவது மனித உரிமை கவுன்சிலில் இருந்து அமெரிக்காவை வெளியேற செய்தவர் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மனித உரிமை கவுன்சிலில் இருந்து அமெரிக்கா வெளியேறியது எதற்காக வெளியேறியது இஸ்ரேல் நடத்தியது போர்க்குற்றம் பாலஸ்தீனத்தில் என்று சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்று அறிவித்திருந்தது அதை தொடர்ந்து அமெரிக்கா கடும் கோபம் அடைந்தது ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் மனித படுகொலைகளை செய்திருக்கின்றன என்று சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றினுடைய தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார் அவரை ஒரு கங்காறு நீதிமன்றினுடைய தலைவர் என்று அமெரிக்கா கேலி செய்திருந்தது அதை தொடர்ந்து அமெரிக்கா மனித உரிமை கவுன்சிலில் இருந்து விலகியது இப்பொழுது ஜோ பைடன் மறுபடியும் சேர இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் மனித உரிமை கவுன்சிலில் உரையாடுகின்ற பொழுது அமெரிக்காவை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளும்படி கேட்டிருக்கின்றார் அங்கத்துவ நாடுகள் அமெரிக்கா சேர வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை எழுப்பி வருகின்றன இந்த நிலையில் அமெரிக்கா இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு அளவில் அதனுடைய முக்கிய பகுதிகளுக்கு போட்டியிட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் அமெரிக்காவினுடைய இந்த வரவின் பொழுது அவர் கூறுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா கூட போர்க்குற்ற விவகாரத்தில் தன்னுடைய பொறுப்பு கூறலை தட்டி கழிக்க முடியாது என்றும் ஸ்ரீலங்கா எதிராக வந்தாலும் நீதியின் பக்கம் நிற்கும் என்றும் அவர் கூறிப்பட்டிருக்கின்றார் மனித உரிமை கவுன்சிலினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கருப்பு பட்டியல் இடுதல் பொருளாதார தடைகள் போர்க்குற்ற நீதிமன்று போன்ற அத்தனை விடயங்களையும் தாம் நிராகரிப்பதாகவும் பயங்கரவாதிகளிடமிருந்து நாட்டை மீட்பதற்கே தாம் போரை நடத்தியதாகவும் ஸ்ரீலங்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனா அவர்கள் மனித உரிமை கவுன்சிலினுடைய அறிக்கையை நிராகரிப்பதாக கூறியிருப்பது சீனா தனக்கு பின்னால் நிற்கும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் என்று நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் பிரச்சனை சீனா அல்ல வேறு விதமாக ராஜதந்திர காய்கள் உருண்டுகொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஸ்ரீலங்காவிற்கான நெருக்குதல்கள் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகளே தெரிவதாகவும் செய்திகளை வைத்து நம்மால் உணர முடிகின்றது இலங்கைக்கு வந்த இம்ரான் கான் அவர்கள் இலங்கை பிரதமருடன் பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார் அந்த நேரம் அவர் குறிப்பிட்ட ஒரு வாசகம் முக்கியம் வருகின்றது காஷ்மீர் தான் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இருக்கின்ற பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனையே பேசி தீர்க்க தான் எடுத்த முயற்சியில் தோல்வியடைந்திருப்பதாகவும் அதை பேசி தீர்க்கலாம் என்றும் அதைவிட முக்கியமான துண்டு இந்தியா போர் என்ற பக்கமாக திரும்பாமல் சமாதானம் என்ற பக்கமாக தான் திரும்பும் என்று தான் கருதுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த செய்தியானது பிராந்தியத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாற்றத்தின் அடையாளமாக இருக்கின்றது இந்தியா பாகிஸ்தான் மோதலை இந்தியா இனி முடுக்கி விடாது என்பதற்கான தன்மை காணப்படுகின்றது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நிலைமைக்கு வந்திருப்பதாக சற்று முன்னர் இந்தியாவிலிருந்து செய்திகள் வந்திருக்கின்றன எனவே இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம் இந்தியா பாகிஸ்தானை மோதலுக்குள் தள்ளி சீனாவிற்கு வாய்ப்பான ஒரு இடத்தை கொடுக்க கூடாது என்ற இடத்திற்கு அமெரிக்கா வந்திருக்கின்றது இது டொனால்ட் ட்ரம்பின் கொள்கையில் ஏற்பட்டிருக்கின்ற அடுத்த மாற்றமாக இருக்கின்றது அவ்வாறாயின் ரஷ்யாவினுடைய பாத்திரம் என்ன நோட் ஸ்ட்ரீம் இரண்டு ரஷ்யாவினுடைய எரிவாயு கடலடி வழியாக ஜெர்மனியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இதை எதிர்க்கவில்லை என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சற்று முன்னர் கூறியிருக்கின்றார் ஆனால் இந்த பணிகளை அமைப்பதில் பதினெட்டு மேலைத்தைய நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கின்றன இந்த நிறுவனங்கள் இதில் ஈடுபடக்கூடாது ஈடுபடுவார்களாக இருந்தால் அமெரிக்காவின் வங்கிகளை பாவித்து பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது ஈரானை போன்ற ஒரு நிலை வரம் என்று அமெரிக்கா தடை விதித்திருந்தது இப்பொழுது அந்த பதினெட்டு நிறுவனங்களும் ரஷ்யாவினுடைய நோட் ஸ்ட்ரீம் நடவடிக்கையில் இருந்து வெளியேறிவிட்டன இதனால் நோட் ஸ்ட்ரீம் இப்பொழுது தனித்து போய்விட்டது ஆனால் ஜெர்மனி மட்டும் நோட் ஸ்ட்ரீம் இரண்டுக்கு ஆதரவை கொடுத்திருக்கின்றது எனவே ரஷ்யா சீனா போன்ற நாடுகளினுடைய நகர்விற்கு எதிராக வெளிப்படையான ஓர் அணியை சேர்ப்பதில் டொனால்ட் ட்ரம்பை விட வித்தியாசமான ஓர் அணுகுமுறையை அமெரிக்கா முன்னெடுத்திருக்கின்றது அந்த வித்தியாசமான அணுகுமுறை ஆனது மேலை நாடுகள் எல்லாம் இரண்டாவது உலக மகா யுத்தம் போல ஒன்று சேர்வதற்குரிய தடகள சூழ்நிலை காணப்படுகின்றது இந்த இடத்தில் சீனா எப்படி மியன்மார் ராணுவத்தை தன்னுடைய பேக்கெட்டில் போட்டதோ அதுபோல இந்தியாவை அண்டி ஸ்ரீலங்காவையும் தன்னுடைய பேக்கெட்டில் போடுகின்ற நடவடிக்கைக்கு வரவிடாத வழியில் செயற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இதன் காரணத்தினால் மனித உரிமை கவுன்சிலில் இந்த அதிர்வலைகள் நிலவக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன இதனுடைய இறுதி விளைவாக என்ன ஆகும் என்றால் ஸ்ரீலங்கா தண்டிக்கப்படுகின்றதா இல்லையா என்பது அல்ல இங்கு முக்கியம் உலகம் இரண்டு பிரிவாக பிரிந்து கொண்டு செல்லுகின்றது அந்த இரண்டு பிரிவிலும் இரண்டு கால்களை வைத்து பயணிக்க முடியாது பாகிஸ்தான் சீனாவின் பக்கமாகவும் அமெரிக்காவின் பக்கமாகவும் நிற்க முடியாது இந்தியாவும் அப்படியே அதுபோலத்தான் ஸ்ரீலங்காவும் யாருடைய பக்கம் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டிய தருணம் நெருங்கி கொண்டிருக்கின்றது இது இன்று பிராந்திய அரசியல் அல்ல உலக அரசியலினுடைய முக்கியமான நடவடிக்கையாகவும் கோடு கிழிக்கும் போக்காகவும் இருக்கின்றது எப்படி இரண்டாவது உலகமாக யுத்த காலத்தில் ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு என்ற அச்சு ஏற்பட்டு ஓர் அணியாக மேகங்கள் திரண்டதும் அதற்கு மாறாக நேசப்படைகள் என்கின்ற மேகங்கள் திரண்டதுமாக இரு பெரும் கூறுகளாக உலகம் திரண்டது எனவே இந்த இரு பெரும் கூறுகளுக்கு உள்ளே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய தேவை சிறிலங்காவிற்கு இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது உதாரணமாக இவ்வாறான ஒரு தருணத்திலே அதிகமான தமிழர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை ஆதரித்த காரணத்தினால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேசப்படைகளுக்கு எதிராக இருந்த காரணத்தினால் தமிழர்களுக்கு ஒரு நாடு இல்லாமல் போனதா என்கின்ற ஓர் எண்ணத்தையும் அதிலிருந்து இன்று வரை அந்த துயரம் தொடர்கின்றதா என்ற விவகாரத்தையும் நாம் சிந்திக்க வேண்டும் எனவேதான் இந்த இடத்தில் சரியான தடத்தில் திரும்ப வேண்டிய ஒரு பருவமாக சற்று முன்னர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சர்வதேச நகர்வுகள் காட்டுகின்றன இவைகள் மேலும் மோசமடையலாம் தொடர்ந்து இவை குறித்த விவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இது கியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசத்துறை வணக்கம் உறவுகளை